இன்றைக்கு நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழவிக் கொண்டிருக்கக்கூடிய சிலர், இந்த ஆட்சி இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, திராவிட மாடல் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்தில் ஒரு கவர்ச்சிகரமான, மக்களை கவரக்கூடிய வகையில் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்களே, ஆக தொடர்ந்து இந்த ஆட்சியை விட்டால் நம்முடைய பிழைப்பு என்ன ஆகுது என்ற நிலையில் நம் மீது புழுதி வாரி தூற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை எப்படியாவது கெடுதல் செய்து இந்த ஆட்சி அப்புறப்படுத்த என்பதற்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது கலவரத்தை ஏற்படுத்தலாமா, ஜாதி கலவரத்தை தூண்டலாமா, மத கலவரத்தை ஏற்படுத்தலாமா, அங்காக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பிளவுகளை ஏற்படுத்தலாமா என்றெல்லாம் திட்டமிட்டு அந்த காரியத்தில் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் நம் மீது சொல்லப்படக்கூடிய தேவையற்ற விமர்சனங்களுக்கெல்லாம் நான் அதிகம் பதில் சொல்வதில்லை. ஏன்னா அதை சொல்லி நாம் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை.